அன்பிற்குரியவர்களே, நம் அருமை தேவதாசன் திரு N.SAMUEL அவர்களை பற்றியும் அவர்கள் செய்த கனமான தேவ ஊழியங்களை பற்றியும் இந்த சிறு காணொளியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்பதே ஐயா அவர்கள் எழுதிய தேவயக்கால பத்திரிகையின் அறைகுவலாகும். அதன்படியே அவர் தன் வாழ்க்கையையும் வாழ்ந்து முடித்துவிட்டார். மதிப்பிற்குரிய ஐயா திரு N.SAMUEL அவர்கள் 1937 ஆண்டு மே மாதம் 13 தேதி அன்று தூத்துக்குடி திருமண்டலத்தை சார்ந்த நாசரேத் என்னும் ஊரில் உள்ள பிள்ளை விலை என்ற கிராமத்தில் திரு நவமணி டேவிட் அவர்களுக்கும் திருமதி தேவக்கிருபி அவர்களுக்கும் மூத்த மகனாக பிறந்தார். அவரை தொடர்ந்து 3 பெண் பிள்ளைகளை கொடுத்து அப்பெற்றோரை தேவன் ஆசீர்வதித்தார். ஐயாவின் தந்தை திரு நவமணி டேவிட் அவர்கள் சிறு வயதில் சாது சுந்தர் சிங் அவர்களை நேரில் காணும் பொழுது அவர் முகத்தில் ஒரு தெய்வீக பிரகாசத்தை கண்டு ரட்சிக்கப்பட்டார். சாது சுந்தர் சிங் அவர்களின் வாழ்க்கை ஐயா அவர்களை வெகுவாக கவர்ந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. சாம்வேலையா தனது 18 வயதில் தன் பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார். இந்த ரட்சிப்பின் பாதைக்கு நேராக அவரை வழி நடத்தியவர் நாகர்கோவிலை சார்ந்த மதிப்பிற்குரிய ஐயா திரு தேவசுந்தரம் அவர்கள். பின் 1956 ஆண்டு தனது 19 வயதில் கோத்தகிரி பகுதியில் உள்ள கில் மெல்ஃபோர்ட் எஸ்டேட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக பணி நியமனம் செய்யப்பட்டார். 1962 ஆண்டு திருமதி கிரேஸ் அம்மையார் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். தேவன் இத்தம்பதியருக்கு 2 ஆண் மக்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். குடும்பமாக கில் மெல்ஃபோர்ட் எஸ்டேட் குவார்ட்டர்ஸில் வசித்து வந்தனர். 1968 ஆண்டு ஜனவரி மாதம் தேவயக்காலம் என்ற பத்திரிகை ஊழியத்தை தொடங்கினார். தேவயக்கால பத்திரிகையானது நம்மை நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எச்சரித்து வழிநடத்தும் ஒரு எச்சரிக்கை பத்திரிகையாகும். தேவன் அவரை 1976 ஆண்டு தன் முழுநேர ஊழியத்திற்காக ஏசாயா 60 அதிகாரம் 19-20 வசனம், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அழைத்தார். தேவனுடைய ஊழிய அழைப்பை உறுதியாக பெற்று தன் எஸ்டேட் பணியை ராஜினாமா செய்துவிட்டு முழுநேர ஊழிய பாதையை தொடங்கினார். தன் சிறு குழந்தைகளான சுந்தர், சார்ல்ஸ் மற்றும் அவருடைய அருமை மனைவி திருமதி கிரேஸ் சாம்வேல் மூவரையும் தேவனுடைய பாதுகாப்பில் ஒப்படைத்துவிட்டு 1976 முதல் வட இந்திய மாநிலங்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொரு முறையும் அவர் ஊழியத்திற்கு புறப்படும் முன் 40 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து உபவாசம் இருந்து ஜபிப்பார். அந்த ஜபமே அவர் ஊழியம் செய்வதற்கு தேவையான பணத்தையும் சரீர பலத்தையும் தேவனிடமிருந்து பெற்று தந்தது. நேபாள், பூட்டான், ராஜஸ்தான், சட்டீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக், திபெத் மாநிலங்களில் தனிநபர் சந்திப்பின் மூலம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மக்களிடம் பகிர்ந்து வந்தார். மலைகளிலும் காடுகளிலும் எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லாத பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் கால்நடையாகவே சென்று தேவனின் அன்பின் சுவிசேஷத்தை பறைசாற்றி வந்தார். அதில் அவருக்கிருந்த உத்வேகமும் வாஞ்சையும் மகிழ்ச்சியும் அளவிட முடியாதது. அவருடைய ஊழியத்தின் தொடக்கத்தில் தனியாகவே பல வட மாநிலங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்தார். அதன் பின்னர் அவருடைய சகோதரின் கணவர் திரு நார்டன் அவர்களும் நம் சகோதரருக்கு உதவியாக
பல ஆண்டுகள் அவருடன் சென்றார். ஒருமுறை அவருடைய மூத்த மகன் திரு சுந்தர் சிங் நேபாள தேசத்திற்கு தந்தையுடன் சென்று ஊழியத்தில் உதவி புரிந்தார். பின்னர் வட மாநிலங்களில் 2 வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு அங்குள்ள தேவ பிள்ளைகளின் உதவியுடன் ஒரு குழுவாக சென்று டிராக்ஸ் கொடுப்பது, தனிநபர் சந்திப்பு, பள்ளிகள் சந்திப்பு என சில வருடங்கள் ஊழியத்தை செய்தார். பின் அவருடைய சரீர பலவீனம் மற்றும் வயது மூப்பு காரணமாக வட இந்திய பயணத்தை அவரால் தொடர இயலவில்லை. எனவே வீட்டில் இருந்தவாறே மக்களை தேவனிடம் வழிநடத்தும் பல கை பிரதிகளை தான் சொந்தமாகவே எழுதி பல பிரதிகளை அச்சிட்டு இலவசமாக பல இடங்களில் ஊழியம் செய்யும் தேவ பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுத்தார். பின்னர் தனது வாழ்க்கை சரிதியை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் அவர் மனதில் தோன்றியது. அதே நேரத்தில் சென்னையை சேர்ந்த சகோதரன் வில்லிங்ஸ்டன் அவர்களும் அவரிடம், ஐயா, உங்கள் சுய சரிதியை ஒரு புத்தகமாக எழுதுங்கள் என வேண்டிக் கொண்டார்கள். எனவே அன்பரின் நேசம் என்ற தலைப்பில் தன் சுய சரிதையை 656 பக்கங்களை கொண்ட புத்தகமாக எழுதி வெளியிட்டார்கள். அதன் பின்னர் 320 பக்கங்கள் கொண்ட 8 மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரம் அடங்கிய பரிசுத்த பக்த சிரோன்மணிகள் என்ற புஸ்தகத்தை எழுதி வெளியிட்டார்கள். இறுதியாக ஜான் பனியன் எழுதிய மூட்ச பிரயாணம் என்ற நூலின் தமிழாக்கத்தை பரதேசியின் மூட்ச பிரயாணம் என்ற தலைப்பில் 490 பக்கங்கள் கொண்ட புத்தகமாக எழுதி வெளியிட்டார்கள். மூட்ச பிரயாண புத்தகத்தின் பிரதியை அச்சுக்கு அனுப்பும் முன் தேவ மனிதர் வேதநாயக சாஸ்திரியாரின் அன்பு பிள்ளைகள் திரு மார்ட்டின் தேவ பிரசாத் திருமதி சாரால் மார்ட்டின் அவர்களிடம் கொடுத்து பிரதிஷ்டை செய்து பெற்றுக்கொண்டார். மேற்கண்ட 3 புத்தகங்கள், தேவ எக்காலம் பத்திரிகைகள் மற்றும் கைப்பிரதிகளை தன் ஒருவராகவே கம்ப்யூட்டரில் டைப் செய்து சேர்க்க வேண்டிய படங்களையும்
சரியான பக்கங்களில் இணைத்து பிரஸுக்கு அனுப்பி வைப்பார்கள். அத்தனையும் அவர் ஒருவருடைய சொந்த முயற்சியே. அத்தனை புத்தகங்களையும் தேவ பிள்ளைகளுக்கு முற்றிலும் இலவசமாக அனுப்பி வைத்தார். அவரின் இடைவிடா ஜெபமும் அவர் தேவனோடு வைத்திருந்த உறவுமே இத்தனை பெரிய காரியங்களை செய்வதற்கு இந்த முதிர் வயதில் அவருக்கு அடிகோலியது. ஐயா அவர்கள் தற்கால தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையத்திலும் தனது புத்தகங்களை பதிவிட்டுள்ளார். இந்த பரிசுத்தவான் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அளித்து ஆதரித்தார். தன்னுடைய மனைவியின் மறைவுக்கு பின் அவர்களுடைய தங்க நகைகள் அனைத்தையும் வட இந்தியாவில் ஊழியம் செய்து வந்த தேவ ஊழியர் ஒருவரின் 3 பெண் பிள்ளைகளின் திருமண பயன்பாட்டிற்காக கொடுத்துவிட்டார். இத்தகைய தேவ ஊழியர் தன் சொந்த பிள்ளைகளுக்கு எவ்வித உலக ஆஸ்தியும் சம்பாதித்து வைக்கவில்லை. இந்த பரிசுத்த தேவ மனிதர் இயற்கையையும் பறவைகளையும் நேசிக்கும் பண்பு கொண்டவர். அவர் தன் பிள்ளைகள், மருமக்கமார்கள், பேரப்பிள்ளைகளையும் நேசிக்கும் அன்பு தகப்பன் மட்டுமல்ல, அவர்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுமானவர். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை என்ற பொன்மொழி இவர் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நிறைவேறியது. ஐயா அவர்கள் அடிக்கடி அவருடைய தகப்பனார் உயிரோடு இருந்த நாட்களில் அவருக்கு எழுதிய கடிதத்தின் ஒரு வரியை நினைவு கூறுவார். அந்த பரிசுத்த தாயின் உள்ளத்தை நீ ஒருபோதும் துக்கப்படுத்தி விடாதே என் மகனே என்பதே. இதே வாக்கியத்தை ஐயா தன் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளிடம் அடிக்கடி கூறுவார். தன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அவரை தேடி யார் வீட்டிற்கு வந்தாலும் அவர்களிடம், மகனே மகளே, உன் உறவு ஆண்டவரிடம் எப்படி இருக்கிறது, எவ்வளவு நேரம் ஜெபித்தாய் எனவும் கேட்டு, பின் இவ்வுலக மாயாபுரி சந்தையில் சிக்கிக்கொள்ளாமல் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள பாத்திரவான்களாய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என அறிவுரை கூறுவார். அனுதினமும் ஐயா அவர்கள் குறைந்தது 6 மணி நேரத்தை முழங்காலில் நின்று ஜெபிப்பதிலேயே செலவிட்டார். இறுதியில் அதே முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தன் பரம தகப்பனிடம், இந்த ஏழை மோட்ச பிரயாணி தன் மோட்ச பிரயாண புத்தக தலையங்க பகுதியில் குறிப்பிட்டிருப்பது போலவே உம்மோடிருக்கவும் உம்மை போற்றவும் இதோ வருகிறேன் என அன்பரின் பாதம் சென்றுவிட்டார். இந்த ஏழை மோட்ச பிரயாணி பரிசுத்த பவுல் கூறியது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார் என்ற வசனத்தை தனதாக்கி கொண்டார். இப்படிப்பட்ட பரிசுத்த தேவதாசனை எங்களுக்கு தகப்பனாகவும் மாமாவாகவும் தாத்தாவாகவும் தந்தருளிய தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.